பின்னாடிதான் இருக்கான். என்ன சத்தம்? பாண்டியனப்பா. தங்கசாமி, தங்கசாமி. சொல்லு பாண்டி. மீனாவ ஸ்கூல்ல விட்டு வியாபாரத்து ஜாகிரதையா பாத்து போயிட்டோம். வரேன் பாண்டி. வா அண்ணா. சீனு, சீனு, சீனு நில்லு. நான் அப்பா வந்துட்டு இருக்கோம்ல. அப்பா இன்னைக்கு நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. அம்மா போட்டோவுக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டேன். ஆமா. காக்காவுக்கு சோறு வைக்க சொன்னேன். சீனுவுக்கும் சோறு வைக்க சொன்னேன். தெரியலையம்மா. சூரிய நமஸ்காரம் பண்ணலையே. ஆமா மறந்துட்டேன்ல சார். கண்ணு தெரியாதவங்க வைக்கிற கலைப்பொருள் சார். சார் கண்ணு தெரியாதவங்க வைக்கிற கலைப்பொருள் சார். சார் கண்ணு தெரியாதவங்க வைக்கிற கலைப்பொருள் சார். சார் கண்ணு தெரியாதவங்க வைக்கிற கலைப்பொருள் சார். இது கண்ணு தெரியாதவங்க செய்யற கலைப்பொருள் சார். எழுபது ரூபா சார். கொடுங்க பாக்கலாம். இன்னொன்னு கூட இருக்கு சார். போதும் சார், போதும், போதும், போயிட்டே போதும். இதா சார். இதுவா சார்? ஆமா. எழுபது ரூபா சார். என்னங்க இருபது ரூபா? இன்னொரு பத்து ரூபா கொடுங்க. ஓகே. சீனு வா போலாம். பத்தமா போயிட்டு வா. சரிம்மா பாத்து போயிட்டு வா. சீனு, சீனு பேக்க கூட. பாய் பா. பாய் சீனு. பிரபு எழுந்துரு. டீச்சர் நீ படிச்சு என்ன வாங்க போற? அப்துல் கலாம் மாதிரி விஞ்ஞானி ஆகணும் டீச்சர். வெரி குட், சூப்பர். உட்காரு. மகி டீச்சர் நீ படிச்சு என்ன வாங்க போற? விவசாயம் பண்ணி ஊருக்கே சோறு போடணும் டீச்சர். ஓவியா நீ படிச்சு என்ன வாங்க போற? டீச்சர் ஆகணும் டீச்சர். ஏன்? உங்களை மாதிரி டீ பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு பசங்களை அடிக்கணும் டீச்சர். கை நீட்டு போய் உட்கார். மீனா டீச்சா நீ படிச்சு என்ன வாங்க போற? டாக்டர் ஆகணும். ஏன்? அப்பதான் எங்க அப்பா கண்ணு தெரிவிக்க முடியும். கட்டாய நீ படிச்சு டாக்டர் ஆகும். உட்கார். என்னடா முறைக்கிற? நான் தான் உங்க பாத்துவான்னு சொன்ன. அந்த அங்கிள் சொன்னது கரெக்ட் தானே? ஏன்னா இப்படி மறைக்கிறீங்க? பாப்பா தேங்க்ஸ்மா. உன் பேரு என்ன? முதல்ல உங்க பேரு சொல்லுங்க. என் பேரு பரத். நீங்க என்ன பண்றீங்க? நான் டாக்டர் இருக்கேன். ஐ அப்படியா? அப்பனா எங்க அப்பா கண்ணு தெரியப்பீங்களா? உங்க அப்பா கண்ணு தெரியாதா? ஆமா அங்கிள். கட்டாயம் கண்ணு தெரிய வைக்கலாம். ஆமா பேரு என்ன? மீனா. வெரி நைஸ் நேம். பாய் அங்கிள். வாடா. அப்பனா எங்க அப்பா கண்ணு தெரியப்பீங்களா? கட்டாயம் கண்ணு தெரிய வைக்கலாம். அப்பா அப்பா இன்னைக்கு ஒரு டாக்டரை பார்த்தேன்ப்பா. அவர்கிட்ட கேட்டேன் உனக்கு கண்ணு தெரிய வைக்க முடியும்னு சொன்னாருப்பா. நீ கவலைப்படாதப்பா. நீ அழாத. நான் ஒரு விடுகதை சொல்றேன் கேளுங்கப்பா. சொல்லுமா. கை இருக்கு, கால் இருக்காது, கழுத்து இருக்கு, தலை இருக்காது, உடம்பு இருக்கு, உயிர் இருக்காது, அது என்ன? கை இருக்கு, கால் இருக்காது, கழுத்து இருக்கு, தலை இருக்காது, உடம்பு இருக்கு, உயிர் இருக்காது. தெரியலையம்மா. நீ போட்டிருக்க சட்டை தான்ப்பா. இது கூட தெரியலையா? கோயில கிளம்பிட்டா அப்படியே கடைக்கு போயிட்டு மளிகை ஜாமா வாங்கிட்டு வந்துடுறப்பா. சரி வைக்கிறப்பா. அயோத்தரோட பேக் பிடிக்க போறோம். பிடிக்க 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 அயோத்தரோட பிடிக்க போறோம்.
ஏன்னா இப்ப திருடி அடி வாங்குவீங்க? கண்ணு தெரியாத எங்க அப்பா கூட கலை பொருள் செஞ்சு என்ன காப்பாத்துறாரு. நல்லா தானே ஓடி வந்தீங்க. ஓடாதான் கடிகாரன் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சரியான டைம் காட்டுது. திருடாதீங்க ப்ளீஸ். சாரிமா, இனிமே திருட மாட்டேன். சரி போடா. மீனா, இவருதான் உங்க அப்பாவா? ஆமா அங்கிள். ஐ எம் டாக்டர் பரத். நான் தங்கசாமி சார். எங்கம்மா போறீங்க? வீட்டுக்கு சார். வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல சார். வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? மீனா அப்பா கூப்பிடுறாருமா? மீனா ஒண்ணும் இல்ல, சீனிட்டு கொடுத்து பால் வாங்கிட்டு சொல்லு சார். நான் இங்க இருக்கேன், இங்க இருக்கேன், உட்காருங்க. சீனு கடைக்கெல்லாம் போமா? மன்னனையே வாங்கிட்டு வரேன் சார். அப்படியா? சீனு கடைக்கு போயிட்டு வா. இது என்ன செய்றீங்க? இது நானே கையால செய்யற கலைப்பொருள் சார். பரவாயில்லையே. கொடுச்சீனோ கண்ணு தெரியாமலேயே இவ்வளவு அழகா செய்யறாரு. கண்ணு தெரியாத நீங்க எப்படி இந்த கைவினை பொருள்லாம் செய்றீங்க? இதெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தது என் மனைவி தான் சார். பார்வை இல்லாத என்ன, கல்யாணம் பண்ணி ஒளியா இருந்த அவ தான் சார். மீனா பிறக்கும் போதே அவ எங்களை விட்டு சார். இந்த உலகத்தோடு உண்மையான இல்லை உணர்ந்து கவலைப்படாதீங்க தங்கசாமி, கண்டிப்பா உங்களுக்கு பார்வை கிடைக்கும். அதுக்குதான் நான் டாக்டர் படிக்கணும்னு சொன்னேன். சரிதானே அங்கிள்? மீனா, உனக்கு உங்க அப்பா நான் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு உங்க அப்பா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அதே மாதிரிதான் எனக்கும் பிடிக்கும். பாவம், எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால ரொம்ப பிடிக்கும். மீனா, உன்ன ஊட்டியில பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், அப்பதான் நீ டாக்டர் முடியும். படிக்கிறியா? ஊட்டிலயா? அப்ப எங்க அப்பா சீனுலாம்? நீ மட்டும்தான் ஹாஸ்டல் தங்கி படிக்கணும். நீ வரமாட்டேன். வெரி குட். சரிவா, வீட்டுக்கு போலாம். பாண்டி பாண்டி, என் பொண்ணு என்ன காணோம், என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலடா. பாத்துவாமா? பாத்து. இருடா, வண்டி வரட்டும், ஸ்கூல்ல போய் பாட்டு வந்துருவோம். மீனாவை பாத்துடலாம்ல. ஏ தங்கசாமி, நம்ம மீனா வந்துச்சுடா. மீனா, மீனா, அப்பா, மீனா, மீனா. என்னப்பா? எங்கம்மா போன? அப்பாவுக்கு உசுரே இல்ல தெரியுமா? உனக்கு ஒண்ணும் அவல இல்ல. ஒண்ணும் இல்லப்பா, இதோ டாக்டர் அங்க வந்திருக்காருப்பா. எங்க டாக்டர் சார்? தங்கசாமி, என் கூட தான் வந்துச்சு. அப்பா, டாக்டர் என்ன ஊட்டியில படிக்க வச்சு டாக்டர் ஆக்குறேன்னு சொன்னாருப்பா. ஆமா தங்கசாமி, மீனா போய் படிச்சதுனா கண்டிப்பா டாக்டர் ஆயிடும். இல்ல டாக்டர், என் பொண்ணை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியும். மீனாவோட வாழ்க்கை பிரகாசம் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மீனாவும் என் பொண்ணு மாதிரி. என்ன யோசிக்கிறீங்க, சரின்னு சொல்லுங்க. சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி ஊட்டியில கொண்டு படிக்க வைங்க. என் பொண்ணு பெரிய டாக்டர் ஆகும், கூட்டிட்டு போங்க. இப்ப இல்ல தங்கசாமி, இன்னும் 3 மாசம் இருக்கு.
ரங்கசாமி, நாளைக்கு காலையில 8 மணிக்கு பஸ் ஸ்டாப் வந்துருங்க. சரிங்க டாக்டர். மீனாவை ஊட்டிக்கு படிக்க கூட்டு போறேன். நல்லபடியா கூட்டி போயிட்டு வாங்க சார். ரெடியா, போலாமா? மீனா, மீனா சொல்லுங்கப்பா. நீ போய் படிச்சு டாக்டருக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், புரியுதா? நீ வர வரைக்கும் நானும் சீனும் உனக்காக காத்துட்டு இருப்போம். சரிப்பா. ரங்கசாமி கவலைப்படாதீங்க, மீனா குச்சலேன பொண்ணு, டாக்டரா வருவா. 6 மாசம் பொறுத்துங்க, லீவுல வருவா. மீனாவை பத்திரமா கூட்டு போங்க. இவ பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் இவளை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. 6 மாசம் பிரிஞ்சு இருக்க சொல்லுங்கப்பா. அழுதாதீங்கப்பா, நான் சீக்கிரமா வந்துடுறேன்ப்பா. சரி, டைம் ஆயிடுச்சு, போலாமா? தங்கசாமி வரோம். சீனே டாட்டா வாமேனா, போலாம். சரிம்மா, போயிட்டு வா. மீனு, மீனா என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரியே கேக்குதுடா. உனக்கு கேக்குதா? மீனா வர வரைக்கும் சீனு நீ தான் என்ன பாத்துக்கணும், புரியுதா? மீனா, மீனா என்ன பாருமா, கண்ண தொந்து பாரு, கண்ண தொந்து பாருமா, என்ன பாரு, கண்ண தொந்து பாருமா. மீனா, மீனா என்ன பாரு, நல்லா பாரு. நான் டாக்டர் ஆகணும் அப்பா, கண்ணு தெரியணும். மீனா, உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல அப்பா, கண்ணு தெரியணும், நான் டாக்டர் ஆகணும். பயப்படாத, பயப்படாதமா, நான் இருக்கேன் அப்பா. சீனு அப்பா, சீனோ சீக்கிரம் சீக்கிரம் போங்க. மீனா, மீனா சந்தோஷமா இருந்தாங்க. நல்லது பண்றேன்னு தப்பு பண்ணிடு. சில நேரத்துல நல்லது கூட நடக்காம போகும்போது தான் கடவுளுங்கிற வார்த்தை கூட வெறுப்பாயிடுது. தேங்க்ஸ்மா. உன் பேர் என்ன? முதல்ல உங்க பேரு சொல்லுங்க. பாவம், எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால ரொம்ப பிடிக்கும். இல்ல டாக்டர், என் பொண்ண பிரிஞ்சு 1 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல. ஐ, அப்படியா? அப்பனா எங்க அப்பா கண்ணு தெரியப்பீங்களா? நர்ஸ்,
இந்த பொண்ண ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. ரங்கசாமி எந்திரிங்க. நர்ஸ் இது அவருங்க. சார் எனக்கு பார்வை கிடைச்சவனே நான் முதல்ல பார்க்க ஆசைப்படுறது என் பொண்ணு மீனாவதான் சார். ரங்கசாமி கண்ணு திறந்த உடனே முதல்ல உங்க பொண்ணு மீனாவதான் நீங்க பார்க்க போறீங்க. மீனா வந்துருக்கா? மீனாவ பாருங்க. சார் எனக்கு கண்ணு தெரியுதுன்னா என் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா சார். என் பொண்ணு பார்க்க முடியாதா சார்? பிளீஸ் சார் செஞ்சு கேக்குறது ஒரே ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறது. எப்பாரு தாங்க சாமி உன் பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருக்கா இப்ப நீ அங்க போனா டிஸ்டர்ப் ஆயிடுவா அப்புறம் அங்க இருக்க மாட்டா. பிளீஸ் ஒரு ஆறு மாசம் பொறுத்துக்க உனக்கு கண்ணு தெரிஞ்ச நானே அவர்கிட்ட போய் சொல்றேன். நான் இந்த உலகத்துல உள்ள வானத்தையோ பூமியையோ இங்க உள்ள மனிதர்களையோ பார்க்க ஆசைப்படல. என் பொண்ணை மட்டும்தான் சார் பார்க்க ஆசைப்பட்டேன். ஆனா என் மீனா இப்ப பார்க்க முடியல. இந்த உலகம் இத்தனை நாள் எனக்கு இருட்டா தான் இருந்துச்சு சார். இன்னும் ஆறு மாசம் இருட்டாகவே இருக்கட்டும் சார். என் பொண்ணு மீனாவை என்னைக்கு பாக்குறனோ அன்னைக்கு வெளிச்சமாகட்டும். எனக்கு ஒலியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். கூடிய சீக்கிரம் அக்கா மீனா வந்துடுவாமா. மீனா தன் கண்களால் தன் தந்தைக்கு கண் திறந்தாள். தங்கசாமி தன் மகளை காணும் வரை பார்வை மறந்தான். கண்தானம் செய்வோம் இருளை போக்குவோம். வாழ்க பாரதம். வளர்க கண்தானம்.